Assalamualaikum. Hi everyone. This is your Shabi's recipe. Today we have a special location and special recipe that I will share with you. இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு வயல்ல தாங்க நான் ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேன். சோ இந்த வயலையும் உங்க கூட ஷேர் இந்த லொகேஷனையும் உங்க கூட ஷேர் பண்ணனும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வயல் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு இந்த மாதிரி வயல்லாம் காமிக்கிறா அப்படினா நினைக்காதீங்க. இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து என்னோட குழந்தைகளோடயும் என்னோட சிஸ்டர் ஃபேமிலியோடயும் நான் வந்திருந்தேன். சோ இந்த லொகேஷன் வந்து அந்த அளவுக்கு அழகா இருந்ததுங்க. கண்டிப்பா சான்ஸே இல்லைங்க நம்ம குழந்தைகளோட இந்த இடத்துக்கு வந்து வரப்ப இந்த மாதிரி நேச்சுரல் சீனை பார்க்கறப்ப கண்ணுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு இந்த நேச்சர் அவ்வளோ அழகா பச்சை பசேல்னு சான்ஸே இல்லைங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கு. முடிஞ்சா நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இந்த மாதிரி லொகேஷன்ல ஒரு நாள் சாப்பிட்டு இந்த மாதிரி என்ஜாயபிளா இருந்து பாருங்களேன். கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இந்த லொகேஷனில் வந்து என்ன இருக்குன்னா நெல் போட்டிருக்காங்க ஒரு சைடு, அண்ட் இன்னொரு சைடு வந்து கரும்பு போட்டிருந்தாங்க. நடுவில் இது வந்து ஏதோ கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குன்னாங்க. இங்கே வந்து ஒரு மோட்டர் பைப் இருக்குது, மோட்டர் செட்டு. இதில் தண்ணி விட்டுருந்தாங்க நாங்கள் போனப்போ. அண்ட் இந்த மோட்டரில் வர தண்ணியை பிடிச்சி தாங்க நாங்கள் இங்கே மட்டன் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் குழம்பு, அதுவும் கிராமத்து ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு செய்கிறது தாங்க. இந்த தண்ணி இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இந்த கறி. இப்போ இதை வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் வந்து 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இந்த குக்கர் மூடிடுங்க. ஒரு 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் இந்த வயலை திரும்பவும் நான் வயல்கிட்டேயே வந்துட்டேன். அந்த குக்கர் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அண்ட் இதில் வந்து எனக்கு நெல் போட்டிருந்தாங்க. இந்த நெல் வந்து நல்ல நெல் மணி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 25 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வயலில் இருந்தவர். அதுக்கப்புறம் இந்த சைடு கரும்பு போட்டிருந்தாங்க. அந்த கரும்பு தோட்டத்துக்கு பின்னாடி வாழை மரம் அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் கட்டி குழந்தைங்கள்லாம் விளையாடினாங்க. ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு. குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த பிளேஸில் வந்து நல்லா விளையாடிக்கிட்டு அந்த தண்ணியிலெல்லாம் நல்லா ஆடிக்கிட்டு நல்லாவே இருந்தது. வெயில் இருந்தாலும் கூட இந்த மரத்துக்கு கீழே இருந்ததில் இந்த வயலில் இருந்த காற்றுல ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ 4 விசில் வந்துடுச்சிங்க. இந்த குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி அடுப்பில் தாங்க சமைக்க போகிறேன், விறகு அடுப்பில். இதில் வந்து ஒரு வானல் வச்சிட்டேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி எல்லாமே நான் வந்து கட் பண்ணி தாங்க போட்டிருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும் வீட்டிலருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வீட்டில் இருந்தது தாங்க, நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் உப்பு போட்டேங்க. அந்த டைம் ஷூட் பண்ண முடியல, அந்த நெருப்பு வந்து கையில் ரொம்ப இதானதால். அண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அண்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் அதில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பிளேட்டில். அதை அப்படியே கொட்டிட்டேங்க. அண்ட் நீங்கள் மெஷர்மெண்ட் சொல்லிவிட்டு அது பார்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. இந்த மாதிரி mix பண்ணி oil release ஆனதுக்கு அப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணலாம். இதுல வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இன்னைக்கு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா பழுத்த பழமா எடுத்து அதை வந்து நல்லா தின்னா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் இந்த தக்காளியில இருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகி அந்த ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகட்டும். இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாயை நல்லா ஆஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நடுவாக்கா கட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. இதில் இந்த பச்சை மிளகா சேர்த்ததுனால இதனுடைய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா காரசாரமாக இந்த வயலில் உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள் அந்த கலரே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இந்த மாமரத்துக்கு கீழே தாங்க நாங்கள் இன்றைக்கி சமைச்சோம். நிஜமாகவே அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. இப்போ அதில் ஆயில் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம நல்லா வேக வச்சிருக்கிற இந்த கறியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருந்தால் தண்ணி இருந்தால் கூட தண்ணியும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இன்றைக்கி நான் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அரைச்சி அண்ட் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்னஸாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து என்ன சொல்கிறது, கொதிக்க வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அணைச்சிடலாம் அந்த அடுப்பை. இதில் பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லா குக் ஆகிடுச்சி. இப்போ அந்த குழம்பு மட்டும் கொதிச்சா போதும் நமக்கு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இந்த குழம்பு மட்டும் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டுங்க. அண்ட் திரும்பவும் வயலுக்கு வந்துட்டோம். அந்த குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நிஜமாகவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட வந்து ஒரு நாள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம வாழை இலையில் போட்டு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே தனிங்க. அதுவும் இந்த மாதிரி மரத்துக்கடியில் உட்கார்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.